சம்பந்தமா சிலையை வச்சான் பாரு. வந்ததுதான் கோபம், அடி வயிற்றுல இருந்து கோபம். அது என்னடா இது, பா வளர்மதி காமிச்சிட்டாங்க. அது இந்த உதடுல பிதுங்கிறது பார்த்தா அப்படிதான் இருந்தது. சரியா வைக்கல இருப்பது ஆறு வரல வச்சுட்டா, அஞ்சு விரல் இருக்கு இப்படி காட்டணும், ஆறு விரல் வச்சுட்டாண்டா. விரல் கணக்கு தெரியாது. அதுக்கு என்ன ஜெயக்குமார் சொல்றாரு, சிலையில் ஒன்றும் குற்றம் இல்லை. அம்மா நீ நேரம் பார்த்திருந்தா தானே அந்த அம்மாவுக்கு, பின்னாடி அவங்க எல்லாருமே வந்து இந்த சிலை சிற்பியை கூப்பிட்டுருக்காங்க. சிற்பியை கூப்பிட்டு, ஏன்பா அம்மா சிலையை செய்யணும், அம்மா ஃபோட்டோவை போய் முதலமைச்சர் வீட்டில் வாங்கிக்கணும்னு அவன் வீட்டுக்கு வந்தான். முதலமைச்சர் வீட்டுக்கு அதான் நடந்த கோளாறுன்னு நினைக்கிறேன். அவன் நேரம் அங்கே வந்தாலும் குட்கா உள்ள உள்ள யார் யார் சிற்பி எங்கே தெரியும் அவனுக்கு. அவன் வந்து மத்திய நேபாளிலேருந்து வேலைக்கு வந்திருக்கான். அவன் இவன் தமிழக முதலமைச்சர் இல்லை, அதனால நேபாளிலேருந்து வர ஆளை வச்சுருக்கான் கேட்கல. அவன் நை நை இல்லையா, அம்மா போட்டோ, அம்மா போட்டோ கொடு. ஓ அம்மா போட்டோ வைச்சு சொல்லிட்டு போயிட்டான். உள்ளே போய் கேட்டிருக்கான் வீட்டில், அம்மா அம்மா போட்டோ கேட்குறாரு. சொன்னோன்னு அவங்க என்ன செஞ்சிட்டாங்கண்ணா, என்ன பாரு என்ன சொல்லிட்டு தானே அம்மா அந்த வீட்டில். நான் நினைக்கிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கிறேன், இப்போவே மன்னிப்பு கேட்டுருவேன். ஏன்னா அது ஒருவேளை அப்படி நடந்திருக்குமோ, அதுக்கு ஒரு டவுட், ஃபர்ஸ்ட் ஆஃப் டவுட் தான் போடுறேன். அதில் ஏன்னா லால உண்டு மாசுக்கு தெரியும், கொஸ்டின் ஆஃப் டவுட்னு ஒன்று இருக்குல்ல நமக்கு, எப்படி பிரிண்டிங் எரர்ஸ் இருக்கோ அது மாதிரி கொஸ்டின் ஆஃப் டவுட் இருக்கு. அதனால எனக்கு வந்து கொஸ்டின் ஆஃப் டவுட்னா இப்படி கேட்டிருப்பான் இந்த பரதர்ஸ், இவன் போய் சொல்லியிருப்பான் அம்மா போட்டோ அம்மா போட்டோ அம்மா போட்டோன்னா வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா யார், அந்த போட்டோ எடுத்து கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இவன் கொடுத்துரு, ஓ வெரி குட், இதுக்கு தான் சிலை செய்யணுமான் அதை செதுக்கிட்டாங்க. இப்போ நல்லா பாருங்க, அது அப்புறமா சொன்னாங்க அது எடப்பாடி இருந்த சம்சாரமா இருக்குங்க. மடப்பாவங்க அந்த அம்மா பாவங்க நல்லவங்க. பார்த்தா இவன் போட்டோ மிஸ் பண்ணிட்டான், புரியுது அவனுக்கு. இப்போ சொல்றாரு ஜெயக்குமார், இன்னும் மூன்று நாட்களிலே நல்லது ஒரு சிற்பியை கூட. அப்படி நீ வச்சவன் யாரு, முதல்ல நீ வச்சவன் யாருனா சிற்பியா முடிவெட்டுறவனா, கேட்போமா இல்லையா. நான் கேட்கல, எனக்கு எதுவும் இல்லை. ஏன்னா சொல்றேன், நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. தயவுசெய்து ஒருத்தன் வந்தான், ஒரு ஹோட்டலுக்கு வந்தான், பா ரூமெல்லாம் செக் பண்ணணும்னா பார்க்கணும்னா ஒரு ரூமில் போய் இருக்கணும், ரூமை பார்க்கணும், அவ்வளோதானங்க. ₹500 டெபாசிட் கட்டு போய் ரூமை பாரு. இவன் நேராக போய் ரூமை பார்க்க போயிட்டான். இவன் பார்த்த உடனே இந்த மேனேஜர் இந்த ₹500 எடுத்துகிட்டு ஓடினான். எங்க ஆட்டு கடைக்கு போனான், கறி கடைக்கு. அப்பா நேற்று நான் கறி வாங்கும் போது ₹500 வச்சுப்பேன், ₹500 நான் தர வேண்டியிருக்கு, இந்த ₹500 கடனை கொடுத்துட்டு வந்துட்டான். அந்த ஆட்டு கடைக்கார கறி கடைக்கார இந்த ₹500 எடுத்துகிட்டு ஓடுறான் தீனிக்கு. தீனி கடைக்கு போய் இந்த கடையை நேற்று நான் தீனி வாங்கும்போது ₹500 இந்த கொடு கடனை தீர்த்துட்டான். அவன் நேரம் என்ன செஞ்சான், அது முந்தின நேரத்துக்கு தான் ஒரு பொம்பளையோட போயிருக்கான். அவன் அங்கே போய் அந்த பொம்பளையோட எது பாருமா, நேற்று நான் ₹500 கொடுக்கலல்ல, இந்த ₹500. உடனே அந்த பொம்பளை ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு அந்த ₹500 எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு வந்துச்சான். ஏ ஐயா நேற்று நைட் நாங்கள் ரூம் போட்டோம்ல, அப்போ ஒரு ₹500 கட்டல, இந்த ₹500 கட்டிட்டு அவன் போயிட்டா கடன் நின்று போச்சு. மேலேருந்து இந்த ரூம் பார்த்தவன் வந்தான், இந்த ரூம் பிடிக்கல எனக்கு நல்லா இல்லை கொடு ₹500 வாங்கிட்டு போயிட்டான். ஆக யாருக்குமே கடன் கிடையாது, ஆனால் ஒருத்தங்க இனி பணம் இல்லைடா. இப்போ இதான இன்னைக்கு இருக்கிற நிலைமை. நான் சொல்கிறான் ஒயிட்டு பிளாக்குன்னு. அதுதான் எங்கள் அப்பா வந்து 63 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காருண்ணா, எங்கள் அப்பா 63 வருஷத்துக்கு படி சொல்லியிருக்கார். அப்போ நாகேஷ் அப்பா கூட இருப்பார், நீ பார்த்துருப்பார் அதெல்லாம் டிவியில் இந்த செல்லில். அதில் சொல்கிறாரு, ஏன் ஜோக்கர் என்ன கருப்பு பணத்தை பிடிக்கிறேன் கருப்பு பணத்தை பிடிக்கிறேன்னு சொல்கிறானே. நம்ம என்ன கருப்பு பணமாக வச்சுருக்கோம், என் பாட்டன் பூட்டை சம்பாரிச்சு வச்ச பணம், அதை நான் பாதுகாத்துக்கிறேன், அது எப்படி நான் கருப்பு பணமாகவும் கேட்குறான். அப்போ பேர் போய் அவனுக்கு போய்
அறிவும் என்ன ஏன் தயவு செய்து சொல்றேன், வர தேர்தல் நீங்களாம் அறிவாளிங்க, வர தேர்தல் உஷாரா இருங்க, உஷாரா இருங்க, தெளிவா இருங்க. ட்ரெயின்ல போகும்போது ரெண்டு கல்வி சண்டை கூட்டிகிட்டே இருக்க, ஒரு கல்வியில் ஜன்னல் மூடு, ஜன்னல் மூடு, ஏன் காற்று பட்டுப்பட்டு ஜலதோஷத்துக்கு சேர்த்து போயிடுவேன். இன்னொரு கல்வியில் தொடர ஜன்னலை, தொடர ஜன்னலை, ஏன் தொடக்கணும், எனக்கு காற்று இல்லைன்னா மூச்சு முட்டி சேர்த்து போயிடுவேன். இப்படி ஒன்று துறை ஒன்று மூடு, ஒன்று துறை ஒன்று மூடுணுன்னு ஒரே சண்டை. டிடிஆர் வந்தான், ஏடா தொல்லையை பற்றி என்ன மாதிரி வேணும், மூட சொல்லு ஜன்னலை, இன்னொன்று தொடக்க சொல்லு ஜன்னலை. தகர அப்புறம் பய சொன்னா, ஒன்றும் கவலைப்படாதுமா, கவலைப்படாதீங்க டிடிஆர், ஒரு வழி இருக்கு. என்னப்பா வழி, கொஞ்ச நேரம் ஒரு ஜன்னலை மூடுங்க, ஒரு கல்வி செத்து போயிடும், அப்புறம் இன்னொரு ஜன்னலை தொடங்க, இன்னொரு கல்வி செத்து போயிடும். ரெண்டு கிழமை சேர்த்து போயிட்டா நிம்மதி எல்லாரும் ட்ரெயினில் போயிட்டு இருக்கலாம். அது தாண்டா எடப்பாடியும் ஓபிஎஸ் ரெண்டு கிழமையில தொடர்ந்து தேர்தலில் ஒன்று மூடு கொஞ்ச நேரம் கவனம் தோற தப்புன்னு போயிட்டு. இந்த போலீஸ்காரங்களாம் பாருங்க, பாரு போலீஸ்காரங்களாம் அப்படியே ஸ்ட்ரிக்ட் அனுப்பிடுறாங்க, நான் பேசுறதுக்கு சிரிக்க மாட்டாங்க, சிரிச்சா தப்பா போயிடும், எவனாவது போய் சொல்லிடுவோம். அப்படியே திரும்பி ஒருத்தர் ஜிபாட்டில் போய் அப்படிதான் நிற்கிறாங்க. பாவம், நான் உள்ளே வரும்போது ஒரு போலீஸ்காரர் வணக்கம் சார், சார் வணக்கம் சார், என்ன அர்த்தம், ஆட்சி நமதுனா திமுக ஆட்சி வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு வசதி இருந்தது, இந்த புக்கில் நிற்பாங்க கோபால் பண்ண ரோட்டில், நம்ம தோத்துட்டோம்னா அப்படியே நடந்து போய் எதிர்த்து போலீஸ் ரோட்டில் அப்படின்னு சொல்லிடுவாங்க, பெட்ரோல் செலவே கிடையாது. ஆனால் காவல்துறையை சேர்ந்த சகோதரர்கள் தயவுசெய்து சொல்கிற, நீங்களும் தமிழர்கள் தான், உங்களுக்காக தான் மாரடிக்கிறோம் நாங்கள், நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க நன்றியோடு. ஏன் நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் திமுக பக்கம் அதிகமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நான் உங்களை தப்பாக தான் சொல்லணும், எங்கள் அப்பா அம்மாலாம் பேச மாட்டேன், நான் அதில் நேர்மையான என்ன உடனே நன்றியோடு நினைக்கணும்னா, இந்த நம்ம சொல்ல இந்த பாரம்பரிய அரை வருஷம் போட்டு பொறுப்பேன் மாதிரி அப்படின்னு நீங்க சொல்லுவாண்டா போலீஸ்காரன். ஆனா உங்களுக்கு எல்லாம் மனத்தை காப்பாற்ற புல் பேண்ட் ஆக்கினதே கலைஞர் தான்டா சொல்றீங்க, போட்டு கொசு கடிக்காம உன் மாவும் போகாம அப்படியே நிக்கிற பாரு, அதான்யா அதே கலைஞர், அதை நினைச்சுக்கீங்க அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, நாங்க போராடும் போதெல்லாம் நீங்கள் தடுக்க வேண்டியதான், ரொம்ப போட்டு அடிக்காதீங்க நம்ம ஆளுங்க. கூட மாசு சொல்லும்போது வருத்தமாக இருந்தது, பெருமாள் நான் செத்து போனது அப்படி காணும்போது மனசு வருத்தமாக இருக்கு. ஏன்னா நீங்கள் தயவுசெய்து மொழியும் ஒரு தட்டு அட்டு போட்டுருவாங்க நம்ம ஆளுங்க. அது எதுக்கு சொல்கிறேன்னா, நிலை சொல்கிறேன், திராவிடம்னாலே போலீஸ்னா பயிட மாட்டாங்க, இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் தயவுசெய்து நியாயமாக நடந்துங்க போதும். இப்போ பெரியார் சிலையை இடிக்கிறேன்னு சொன்னானே, அவனை நம்ம உள்ளு தூக்கி தானே நீங்கள் வைக்கணும், ஏன் அவனை வெளியே விட்டு வச்சிருக்கீங்க, அப்போ ஓரபஞ்சனை பண்ணுறீங்களா இல்லையா? இப்போ நானே போய் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நம்ம திரும்ப சொன்னார், நான் அந்த உள்ளே போயிட்டு சிலையை உடைப்பேன்னு சொன்னார், ஏன் பெரியார் சிலையை உடைக்கிறேன்னு சொன்னதுனால சொல்கிறேன். இப்போ யோசிக்கிற எதுக்குண்ணா, உடனே எங்களை போய் உள்ளே வைக்கிறது, அதெல்லாம் வைக்காது, ஈக்குவலாக இது ஏடா பிஜேபியில் வராது ராஜா, இங்க துணிக்காயை போடுறது கூட லாய்க்கு இல்லாத பாயில் என்னன்னா. திமுக நம்ம நம்ம ஆளுங்களுக்கு சொல்கிறேன், நல்லா தெளிவாக இருங்க, தைரியமாக இருங்க, நம்முடைய ஒரே சின்னம் உதய சூரியன், ஒரே தலைவர் தலைவருடைய மகன் தளபதியாக முதலமைச்சர், அது மட்டும் மனசில் வச்சுக்க. ஏன்னா நான் எப்பயுமே ஜனகன மாதிரி மாதிரி அந்த கதையை சொல்லிட்டு தான் முடிப்பேன்,